வணக்கம்மா. இப்போ உடலை விட்டு உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஆன்மா மறுபடியும் எப்ப பிறப்பெடுக்கும்? பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. ஒரு ஆன்மா வந்துமா, முக்கியமாக ஒன்று சொல்கிறேன். நான் இன்றைக்கி வந்து இவங்கள்ட்ட பேசிவிட்டு இன்றைக்கி கைலாயம் கிளம்பிடுவேன். நான் வந்து ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வந்துட்டு அங்கிட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக நான் இருப்பேன். ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் நான் வருவேன், போயிட்டு போயிட்டு வருவேன். அதே மாதிரி யார் என்னை தேடி வந்து கஷ்டப்பட வேணும், அவங்கவுங்க பிரச்சனைகளை எழுதி போட்டா வச்சு அனுப்புங்க, அவங்கவுங்க இருந்த இடத்துலையே நான் வந்து சரி பண்ணி தருவேன். நீங்கள்லாம் எதுவும் கொடுக்க வேணாமா? ஒரு கிலோ அரிசி கேட்டேன், அதுவும் கொடுக்கணும்னு தரணா தாங்கன்னேன், அதுவும் கூட வேண்டாம். நான் தரணும்னு விரும்புகிறேன், அவ்வளோதான். நான் எல்லாருக்கும் உதவணும்னு நினைக்கிறேன். அது எப்படி உதவ ஏது பண்ணுறீங்கன்னா, எனக்கு பிரம்மஞ்ச சக்தி கொடுக்கும். அது என்னங்கிறத நான் சொல்கிறேன், அது இருக்கட்டும். என் பிள்ளைகளுக்கு இந்த ஆன்மா இருக்கிற வரையும் நான் உதவணும். அதே மாதிரி ஒரு தாய்கிட்ட தான் பிள்ளைய வந்து கேட்குங்க, தாய்கிட்ட எனக்கு இதை செய்ய அதை செய்யணும். அது மாதிரி நான் உங்களுக்கெல்லாம் செய்ய விரும்புகிறேன். அதே மாதிரி நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டே எனக்கு இதை லெட்டர் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுடைய 4 தலைமுறை எனக்கு தெரியணுங்கிற பட்சத்தில் உங்களுடைய பிரச்சனையே ஃபோன் மூலியமாகவே தெளிவுபடுத்துகிறேன். ரெண்டாவது, நானே உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குன்னா நான் நேரடியாகவே வருவேன். உயிர் எடுக்கணும் வைக்கணும், ஏதாவது ஒரு பெரிய அசம்பாவம் எடுக்குது அப்படின்னா உங்களுக்கு சொல்லக்கூடாது, தடுக்கும், ஆன்மாக்களை தடுக்கும். நான் அதிலிருந்து கொஞ்சம் நான் விலகி தான் இருக்கணும். ஏன்னா பிரபஞ்சத்துக்கு சிவபெருமானுடைய ஆணைக்கு நான் கட்டுப்பட்டு போகணும். ஏன்னா நான் கடவுள் கிடையாது, சிவதொண்டு செய்யக்கூடியவ ஒரு அம்மா, அவ்வளோதான். அதனால் நான் வந்து இப்போ ஊருக்கு நான் போகிறேன், போயிட்டு நான் வந்துடுவேன். நீங்கள் என்னை வந்து ஃபாலோ பண்ணலாம். அது மாதிரி கீழே கொடுத்தக்கூடிய ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சி விடுங்க. வாட்ஸ்அப் எப்படினாலும் இங்கே வேலை செய்கிறவங்க, சேவை செய்கிறவங்க, அவங்கெல்லாம் வந்து இது பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இன்னொன்று, நீங்கள் ஃபோன் பண்ணி மிஸ் கால் வச்சுருக்கும் போது நாங்கள் திருப்பி ஃபோன் பண்ணும்போது அந்த ஃபோனை வந்து யாருமே நாங்கள் பண்ணலையே அப்படின்பாங்க. அப்போ கணவர் ஃபோன் எடுத்தார்னா என் மனைவிக்கு யார் ஃபோன் பண்ணது? இந்த மாதிரி தவறான எண்ணங்களை விடுங்க முதல்ல. அதே மாதிரி மனைவி மேலே சந்தேகப்பட்டுட்டு, அதுமாதிரி மனைவி ஃபோன் எடுத்தாங்கன்னா புருஷனுக்கு யாரோ ஃபோன் பண்ணியிருப்பாங்களோ, நீ யார், எவர், ஏதோ பொம்பளை குரல் கேட்டுச்சு, இந்த மாதிரி சந்தேகம் வச்சு நீங்கள் வாழாதீங்க. அப்படி சந்தேகம் வச்சு வாழ்ந்தாலும் அந்த குடும்பம் நல்லா இருக்காது. யாராக இருந்தாலும் நம்ம புருஷன் போக மாட்டார், நம்ம மனைவி போக மாட்டாருங்கிற மன உறுதியோடு இருங்க, நல்லா வாழுவீங்க. அதே மாதிரி இது முக்கியமான விஷயம். ஏன்னா நான் ஃபோன் அட்டன் பண்ணனால நான் அதை சொல்கிறேன். நானே எத்தனை தடவை ஃபோன் பண்ணுவேன், நானே பண்ணுவேன் பேசுவோம்னு. கடைசியில் அவங்க சொல்லுவாங்க, இந்த ஃபோன் என் புருஷன் ஃபோனில், நீங்கள் யார், பக்கத்தில் பேசுகிறது யார், அம்மாவா, ஒரு கிழவியா, ஒரு குழந்தையா, அது கூட தெரியாமல் தான் புருஷனுக்கு இன்னொருத்தவங்கள இது பண்ணி பேசக்கூடாது. அது அதனால் முதல்ல நம்பிக்கை வச்சு வாழ்க்கையை ஓட்டுங்க. அதே மாதிரி ஆன்மா வந்து தன்னுடைய உடம்பை விட்டு பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு மறுபிறவி உண்டு, கண்டிப்பாக மறுபிறவி உண்டு. எல்லோரும் சொல்லியிருக்கேன், என்கிட்ட ஒருத்தவங்க கூட கேட்டிருந்தாங்க, அம்மா நீங்கள் வந்து முன்னாடி வந்து ஜனத்தொகை ரொம்ப கம்மி, இப்போ பார்த்தீங்கன்னா ஜனத்தொகை அதிகமாகிருச்சு, ஆனால் நீங்கள் சொல்கிறதோ ஆன்மா மறுபடி பிறக்கும்னு சொல்கிறீங்க. ஆனால் ஆன்மா பிறந்தா நீ அதே ஜனத்தொகை தானே இருக்கணும், நீ எப்படிங்கம்மா இப்படி இது ஜனத்தொகை அதிகமாகிருச்சுன்னு கேட்குறாங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா கேளுங்க, நீங்கள் மறுபடியும் மறுபிறவி எடுக்கும்போது நீங்கள் காமத்தில் பிறந்தீங்களா, பக்தியில் பிறந்தீங்களா, நீங்கள் தொழில் சேவை செய்யணும்னு பிறந்தீங்களா, எண்ணத்தில் பிறந்தீங்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. அப்போ நீங்கள் பிறக்கும்போது ஒரு பொண்டாட்டிக்கு 10 பொண்டாட்டி, அப்புறம் கல்யாணம் ஆகி வச்சுருக்கிற அடுத்தவன் பொண்டாட்டி, இப்படி நீங்கள் குடும்பம் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளைக்கு 10 பிள்ளைய பெற்று வச்சுருந்தேன்னா அந்த 10 பிள்ளைகளும் இறக்கும்போது அந்த ஆன்மாவும் 10 10 அப்போ ஜனத்தொகை இன்னும் அதிகமாக தான் கூடும். உங்களுக்கு குறைவே குறையாது ஜனத்தொகை. ஏன்னா நம்ம ஒழுங்கு நெறியிலேருந்து தவறி போய்கிட்டு இருக்கோம். முதல்ல ஒழுங்கு நெறியில் நம்ம இருக்கணும், நம்ம நாமே நம்பணும், நம்மளை சார்ந்தவங்களையும் நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். நாம் நம்மளை நம்பலை, நம்மளை சார்ந்தவங்களை நம்பலைன்னா உங்களை யாருமே நம்ப மாட்டாங்க. மறந்துடாதீங்க, எல்லா ஆன்மாக்களுக்கும் மறுபிறவி உண்டு. ஜெய் சீராம்.